நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோட பயோகிராஃபின்னு எல்லாருமே தம்ப வச்சு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, ஆக்ட்ரஸ் சமிதாவை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் கோலிவுட், டாலிவுட், பாலிவுட்டில் இருக்க பல பிரபலங்களோட பயோகிராஃபி அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்னும் யாரெல்லாம் அந்த வீடியோஸ் பார்க்கலையோ அவங்களுக்காக அந்த வீடியோடைய பிளேலிஸ்ட் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இது வரைக்கும் நிறைய படங்கள் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் காதம்பரி அப்படின்ற ஒரே ஒரு கேரக்டர் மூலயமா, அதுவும் வில்லி கேரக்டர் மூலயமா நம்ம எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சவங்க தான் சமிதா. மௌனரகம் சீரியல் பார்ட் ஒன்ல இவங்களை பார்த்துட்டு பார்ட் டூலையும் இவங்க வருவாங்க நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஆனா ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால அந்த சீரியலை விட்டு விலகின இவங்க இப்போ ஜி தமிழ், சன் டிவி இப்படி பல சேனல்ஸ்ல நிறைய சீரியல்ஸ் பண்ணிட்டு வராங்க. மௌனரகம் பார்ட் டூல இந்த காதுமாவை நாங்க எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்றோம். யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். இவங்க மார்ச் 28, 1980 சென்னையில தாங்க பிறந்திருக்காங்க. இவங்களுடைய கணவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவரும் ஒரு ஆக்டர் தான். அவருடைய நேம் ஸ்ரீகுமார். இவங்களுக்கும் இவருக்கும் 2009 காதல் திருமணம் நடந்திருக்கு. இப்போ இவங்களுக்கு ஒரு மகனும் இருக்காங்க. இவங்களுடைய இன்னொரு நேம் பவானி. இவங்க சென்னையில இருக்க ஃபாத்திமா பஸ்ரி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் அவங்களுடைய ஸ்கூலிங்க முடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து ஜஸ்டிக் பஸ்ரி அகமது காலேஜ்ல இவங்க ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிருக்காங்க. அங்கதான் இவங்களுடைய லைஃப்ல டர்னிங் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. ஏன்னா அங்க இருந்து தான் இவங்களுடைய சினிமா கரியரை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இவங்களுடைய கூட பிறந்த அக்கா தான் ராஜேஸ்வரி. பொற்காலம் படத்துல முரளி சாரோடைய தங்கச்சி கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி எனக்கு 20, 18 புன்னகதேசம் படத்துல ஹீரோவா நடிச்ச தருண் அவர்கள் இவங்களுடைய தம்பி தானாங்க. தருண் அவர்களுடைய அம்மா ரோஜா ரமணி ஒரு பெரிய ஆர்டிஸ்டா தெலுங்கு சினிமால இருந்திருக்காங்க. இப்படி ஒரு சினிமா பேக்ரவுண்ட் குடும்பத்துல இருந்து வந்த இவங்களுக்கு சினிமா அதிர்ஷ்டமே இல்லாம போயிடுச்சா. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து நடிக்கணும்ன்ற ஆசைலாம் எதுவுமே இல்லையாங்க. எதர்ச்சியா ஒரு முறை டைரக்டர் சேரன் சார் இவங்களை பாத்திருக்காரு. அவருடைய டைரக்ஷன்ல சரி நான் ஒரு படம் பண்றோமா, நீ ஹீரோயினா பண்றியான்னு கேட்க இவங்களும் ஓகே சொல்ல விண்ணோடும் முகிலோடும் அப்படின்ற படத்துல இவங்களை ஹீரோயினா அறிமுகப்படுத்திருக்காரு. அந்த படத்துல பிரசாந்த் அவர்களுக்கு ஜோடியா தான் இவங்க நடிச்சிருக்காங்க. ஆனா ஒரு சில காரணங்களால அந்த படத்தை ரிலீஸ் பண்ணவே இல்லையா, பாதிலே டிராப் அவுட் பண்ணிட்டாங்களாம். அதுக்கப்புறம் இவங்க ஒரு முடிவும் எடுத்திருக்காங்க, நமக்கு இந்த நடிப்பு எல்லாம் செட் ஆகாது, நம்ம படிக்கலாம், படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போலாம் அப்படின்ட்டு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிருக்காங்க. அங்க இவங்க ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும் போதுதான் திரும்பவும் சேரன் சார் இவங்களை கூப்பிட்டுருக்காரு. உன்னோட திறமைக்கு நான் ஒரு ஹீரோயினா உன் அறிமுகப்படுத்துறேன், என்ன நம்புமா அப்படின்னு சொல்லி பாண்டவர் பூமி படத்துல இவங்களை ஹீரோயினா அறிமுகப்படுத்தினாரு. இந்த படத்துல ஜீவா அண்ட் தாமரை ரெண்டு ரோல் பண்ணிருப்பாங்க. இந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படம் தான். அதுலயும் குறிப்பா தோழா தோழா சாங் வேற லெவல்ல இப்ப வரைக்கும் பட்டி தொட்டி எல்லாமே கலக்கிட்டு இருக்கு. அந்த படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு நிறைய சினிமா வாய்ப்புகள் வந்துதான். ராஜசுந்தரம் சாருக்கும் இவங்க ஜோடியா நடிச்சாங்களாம். அதை தொடர்ந்து 4 படங்களே இவங்க கமிட் ஆயிருக்காங்க. அந்த 4 படமே ரிலீஸ் ஆகலையாங்க. அப்பதான் இவங்க முடிவு பண்ணிருக்காங்க, சினிமால திறமை மட்டும் பத்தாது, அதிர்ஷ்டமும் கூட இருக்கணும். அதிர்ஷ்டம் இல்லைன்னா என் நிலைமை மாதிரி தான் அப்படின்னு சொல்லி இவங்க நிறைய இடங்கள்ல வருத்தப்பட்டிருக்காங்க. இப்படி இவங்களுடைய லைஃப் சினிமால சக்சஸ்ஃபுல்லா இல்லைனா கூட சீரியல்ல கொஞ்சம் கை கொடுத்திருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா சன் டிவில சிவசக்தி அப்படின்ற சீரியல் மூலயமா சின்ன திருவிழா அறிமுகமான இவங்க, அந்த சீரியல்ல இவங்களுக்கு அண்ணன் கேரக்டர் பண்ண ஸ்ரீ மேல காதல் வந்து சீரியல் முடிக்கிறதுக்கு முன்னாடி 2009 இவங்க ரெண்டு பேரும் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க சினிமா ரீஎன்ட்ரிக்காக 20 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஆனா அந்த வாய்ப்பு இன்னும் கிடைக்கலங்க. மேரேஜ் முடிஞ்சு ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் இவங்க திரும்பவும் சின்ன திரையில ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. ஆமாங்க, 2012 அதே சன் டிவில பிள்ளை நிலா அப்படின்ற சீரியல் மூலயமா இவங்க லீட் கேரக்டர் பண்ணாங்க. இந்த சீரியல்ல இவங்களுக்கு பொண்ணா நடிச்சிருப்பாங்க நேஹா. இப்போ நேஹா பாக்கியலட்சுமி சீரியல்ல இனியா கேரக்டர் பண்றாங்க. சன் டிவியை தொடர்ந்து ஜி தமிழ்ல புகுந்த வீடு. அங்க நடிக்கும் போதே பொன்னூஞ்சல் சீரியல்ல அபிதா பண்ணிட்டு இருந்தாங்க, அது நந்தினின்ற கேரக்டர் பண்ணாங்க. அவங்க சடனா அந்த சீரியலை விட்டு விலகிட்டாங்க. அந்த கேரக்டரை இவங்கள வச்சு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னங்க ஜி தமிழ், சன் டிவி மாறி மாறி பண்ணிட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து விஜய் டிவில காதுமா அப்படின்ற கேரக்டர்ல ஒரு வில்லியா அறிமுகமானாங்க. அந்த வில்லி ரோல் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டா இருந்ததுன்னே சொல்லலாங்க. அந்த சீரியல் மூலியமா இவங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க. நமக்கும் வில்லி ரோல் வரும்ன்றத அங்கதான் இவங்க உணர்ந்தாங்களாம். அதுக்கப்புறம் பூவே செம்பூவே, திருமகள், இப்ப பேரன்பே, இது போல தொடர்ந்து சீரியல் வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்குங்க. இவங்க இந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னா அது எல்லாமே ரொம்ப ஈஸியாலாம் கிடைக்கலையாங்க. நிறைய சர்ச்சைகள் கடந்துதான் வந்திருக்காங்களாம். ஆனா இது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறது இவங்களுடைய கணவர் தானா. யார் இவங்களை பத்தி தப்பா சொன்னாலும் அதை இவங்களுடைய கணவர் நம்பவே மாட்டாராம். ஏன்னா இவங்க ஒரு நெருப்பு மாதிரியாங்க. எந்த ஒரு ஆண்குடியும் சேர்த்து வச்சு பேசாத அளவுக்கு தான் இவங்க மத்தவங்க கிட்ட பழகுவாங்களாம். அதையும் தாண்டி ஒரு கிசு கிசு வருது அப்படின்னா அப்படியா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்களாம்.
அவங்களுடைய மேரேஜ் ரொம்ப ரொம்ப கோலாகலமாக நடந்தது. விஜய் அவர்கள் வந்தார், ஜெயம் ரவி அவர்கள் வந்திருக்காரு. விஜய் அவர்கள், ஸ்ரீ அவர்கள் இவங்க எல்லாருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்படி சினிமா வாய்ப்புக்காக இத்தனை வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சீரியல் வாய்ப்பு தான் கிடைக்குது. இவங்களுடைய கனவுகள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். அந்த வகையில் நீங்கள் இவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ வந்து பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.